பிளீட் இந்தியா வித் 1000 கட்ஸ், இதை தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி உருவாக்குறாங்கன்னா 1971 போருக்கு அப்புறம் தான் உருவாக்குறாங்க. அந்த போரில் தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்தியாவை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கணும்னா அது ஆர்மியை யூஸ் பண்ணால் நடக்கவே நடக்காது அப்படின்றது. ஏன்னா இந்தியாவோட மக்கள் தொகை அதிகம், இந்தியா கிட்டே இருக்கிற பணம் அதிகம், அண்ட் இந்தியா கிட்டே இருக்கிற வெப்பன்ஸும் ரொம்பவே அதிகம். ஸோ நேரடியாக இந்தியா கூட மோதி ஜெயிக்காமல் அவங்க சூஸ் பண்ண அந்த பாத் பேர் தான் பிளீட் இந்தியா வித் 1000 கட்ஸ். இதை அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊரில் நம்ம நாட்டை பாதுகாக்கிற ஒரு சோல்ஜருக்கு தேவையான சம்பளத்தை நம்ம தான் கொடுக்குறோம். அதாவது வருஷம் ஃபுல்லாக அவங்களோட ஆயுஷ் காலம் ஃபுல்லாக, அதை தாண்டி அந்த சோல்ஜரோட ஃபேமிலிக்கு சில இனாம்களை கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சோல்ஜரோட பையனோ பொண்ணுக்கோ படிப்பு நம்ம தான் கொடுக்குறோம். அவங்க ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போனாங்கன்னா டோல்கேட்டில் அவங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணுறோம். ஸோ இன் லாங் டேர்ம், அதாவது அந்த சோல்ஜரோட லைஃப் டைமில் நம்ம அந்த சோல்ஜருக்காண்டி செலவு பண்ணுறது பல லட்சங்களாக இருக்கும். ஆனால் இதே இது பாகிஸ்தான் சைடு வந்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அவங்க டெரரிஸ்ட்டை இந்தியாவுக்குள்ளே அனுப்புறதுக்கு வெறும் 50,000 to 1,00,000 தான் செலவு பண்ணுறாங்க தலைக்கு. இதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக கோவத்தோடு இருக்கிற சில மக்களை ட்ரெயின் பண்ணி, அதாவது இந்த மக்களை அவங்க வசமாக இழுத்து, இங்கே பாரு இந்தியா உனக்கு எதிராக தான் இருக்கும், இந்திய மக்கள் உனக்கு எதிராக இருக்காங்க, நீங்கள் எங்கே போனாலும் உலகத்தில் உங்களை அடிப்பாங்க, அதனால் உங்கள் உரிமைக்கு நீங்கள் தான் சண்டை போடணும் அப்படின்னு அவங்கள ரேடிகலைஸ் பண்ணி அவங்கள இந்தியாவுக்கு எதிராக ஒரு வெறுப்பை கொண்டு வர வச்சு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து அவங்க கையில் வெப்பன்ஸை கொடுத்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சண்டைக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் பாகிஸ்தான் பண்ணுற விஷயம். ஸோ அப்படி ஏற்கனவே வெறுப்புணர்வில் இருக்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்குறப்ப, அதாவது மென்டலாக அவனை குழப்பி ட்ரைனிங் கொடுக்குறப்ப அவனோட மோட்டிவ் என்னவாக இருக்கும்னா, இந்தியாவை எப்படியாவது அடிக்கணுன்றதாக தான் இருக்கும், உயிரே போனாலும் இந்தியாவை அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து அவனோட ஃபேமிலியை பார்த்துக்கணும் அந்த எண்ணமே அவனுக்கு இருக்காது. ஸோ பேசிக்கலாக பாகிஸ்தான் இந்த மாதிரி டெரரிஸ்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து, டெரரிஸ்ட்டுக்கு சம்பளமே கொடுக்காமல், டெரரிஸ்ட்டுக்கு காசும் செலவு பண்ணாமல் இந்தியாவுக்குள்ளே அனுப்பி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை ப்ளீட் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை கேட்குறப்ப ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருக்கலாம். எஸ், இந்தியாவுக்கு எதிராக பல நேரங்களில் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அண்ட் அது மூலமாக இந்தியா பல தடவை அடி வாங்கியிருக்கு, அதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா இந்தியன் ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமாக பல எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறாங்க, 1,000,000,000 செலவு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கின ட்ரோனாக இருக்கட்டும், இந்த பார்டர் முழுக்க வேலி அமைச்சதாக இருக்கட்டும், அந்த வேலிகளில் இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் அமைச்சதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை நம்ம பண்ணுறதால ஈஸியாக ஒரு டெரரிஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளேருந்து இந்தியாவுக்கு வந்தானா அவனை நம்மளால் வேட்டையாட முடியும். அண்ட் அதையும் தாண்டி இந்த பாகிஸ்தானி டெரரிஸ்டெல்லாம் எங்கே ட்ரெயின் ஆகுறாங்க அப்படின்ற லொக்கேஷன்ஸும் நம்மளோட ரா உளவு அமைப்பு மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இப்போ இந்தியாவை பிளீட் இந்தியா வித் 1000 கட்ஸ் அப்படின்ற இந்த முயற்சியால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த பிளீட் இந்தியா வித் 1000 கட்ஸ் அப்படின்ற அவங்களோட முயற்சி இப்போ அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான். அது என்ன, எப்படி பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி பாகிஸ்தான் காலத்திலே கத்தி வச்சிருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், 2021 ஆகஸ்ட் மாதம் தாலிபான் ஆப்கானிஸ்தானை பிடிக்கிறாங்க, அதாவது ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் காபூலை பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்ச உடனே பாகிஸ்தான்லேருந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் தாலிபான், நீங்கள் ஒரு வழியாக ஜெயிச்சிட்டீங்க, நல்லபடியாக ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து அஃபிஷியலாக மெசேஜ் போகுது. இந்த மெசேஜ் போய் கரெக்டாக 16 மாதம் கழித்து 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் மேலே ஆப்கான் தாலிபான்ஸ் மோட்டார் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு லைட் ஆர்ட்லரின்னு சொல்லலாம், லைட் ஆர்ட்லரி ஃபயரை மக்கள் வாழ்ற பகுதிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இது மூலமாக கிட்டத்தட்ட 6 to 10 பேர் இறந்திருக்கலாம், அண்டு 12 to 17 பேருக்கு காயப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த அட்டாக்குக்கு அப்புறமா பாகிஸ்தான் முழுக்க முழுக்க தாலிபானுக்கு எதிராக திரும்புகிறாங்க. தாலிபான் செய்கிறது தப்பு, தாலிபான்ற நாடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் 16 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு நாடு தாலிபான்ஸை கங்க்ராச்சுலேட் பண்ணுது, அதை ஆட்சிக்கு வந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் இப்போயே அந்த தாலிபான்ற அமைப்பு பாகிஸ்தானை தாக்கணும், பாகிஸ்தான் ஏன் இப்போ தாலிபானுக்கு எதிராக திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இடைப்பட்ட காலத்தில் இந்த அல்கைதாவோட முக்கியமான ஒரு தலைவரை
அமெரிக்கா ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலமாக கொல்கிறாங்க. அப்படி கொல்றது மூலமாக தாலிபானுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்மளை பாகிஸ்தான் ஒரு சைடு கங்கராஜுலேட் பண்ணாலும் அவங்களோட எதிரியான அமெரிக்காவுக்கு இவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. அஃப்கோர்ஸ் பாகிஸ்தானில் இருக்கிற முக்கியமான தாலிபான் தலைவர்களை வேட்டையாடினதுக்கு அமெரிக்காவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணது ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானோட உளவமைப்பு. அண்ட் அதையும் தாண்டி இந்த அமெரிக்காவோட ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து டேக் ஆஃப் ஆகிதான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட தாலிபான்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்புகிறாங்க. அண்ட் இதையும் தாண்டி பாகிஸ்தானில் உள்நாட்டிலே பல பிரச்சனைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பலுச்சிஸ்தான், அப்புறம் தெரிக்கி தாலிபான். இந்த தெரிக்கி தாலிபான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாகிஸ்தான் தாலிபான் சொல்லுவாங்க. இவங்க பாகிஸ்தானை சேர்ந்த ஆப்கான் தாலிபான் அமைப்பு. அதனால் பாகிஸ்தானை சேர்ந்த ஆப்கான் தாலிபான் அமைப்புனா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மலைவாழ் மக்கள் தான் இவங்க. இவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களோட சேர்ந்து சண்டை போட்டு அமெரிக்காவுக்கு எதிராக போர் பண்ணுறாங்க. அந்த போரில் அவங்க ஜெயிக்கவும் செய்கிறாங்க. இப்போ ஜெயித்ததுக்கப்புறமா இந்த தெரிக்கி தாலிபான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிற பகுதி வராது, இது ஆப்கானுக்கு தான் போய் சேரணும், ஏன்னா எங்கள் மக்கள், எங்களோட மொழி, எங்களோட கலாச்சாரம் எல்லாமே ஆப்கானை சார்ந்து தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஆப்கானிஸ்தான் தான் போய் சேருவோம், பாகிஸ்தான் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட வஜரிஸ்தான் அப்படின்ற அந்த பகுதியை பிரித்து கேட்குறாங்க பாகிஸ்தான்லேருந்து. அண்ட் இதையும் தாண்டி பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் இருக்குது. இந்த பலுச்சிஸ்தான் தான் பாகிஸ்தானோட முக்கியமான வளங்களே வச்சுருக்கு. இந்த பலுச்சிஸ்தானில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் இவங்களுக்கு எதிராக கொடுமைகளை பண்ணுறாங்க, நியாயமான சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எங்கள் கிட்டேருந்து சுரண்டுறாங்களே தவிர எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி பலுஜ் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லி உன்னை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பலுஜ் லிபரேஷன் ஆர்மி மூலமாக பாகிஸ்தான் ஆர்மி கேம்ப்ஸ் மேலே பல தாக்குதல்களை பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். ஸோ இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் தெரிக்கி தாலிபான்ஸ் வஜரிஸ்தானை தனியாக பிரித்து கொடுன்னு கேட்க, இன்னொரு பக்கம் பலுஜ் லிபரேஷன் எங்களுக்கு பலுஜிஸ்தானை தனியாக பிரித்து கொடுன்னு கேட்க, இந்த ரெண்டு சைடும் அவங்க முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த ஆப்கான் தாலிபான்ஸை அவங்க உதவிக்கு கேட்குறாங்க. இந்த ஆப்கான் தாலிபான்ஸ் தான் இனிஷியலாக வஜரிஸ்தானில் இருக்கிற அந்த தெரிக்கி தாலிபான்ஸுக்கும் பாகிஸ்தானுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி ஹெல்ப் பண்ணதே. ரெண்டு பேரையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட சீஸ்ஃபயரும் கொண்டு வர வச்சாங்க தாலிபான்ஸ். அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தாலிபான்ஸ் பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. பட் இன் ரிட்டர்ன் தாலிபான்ஸுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா பாகிஸ்தான் முதுகில் குத்துனது தான். எஸ், 2021 இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுறப்ப அவங்க சைனா சென்டர்டாக இருந்தாங்க, சைனீஸ் பக்கமாக தான் போயிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா ஆர்மி டேக் ஓவர் பண்ணி இல்லை இல்லை நம்ம சைனா பக்கம் போகக்கூடாது, நம்ம அமெரிக்கா பக்கம் தான் போகணும்னு சொல்லி அமெரிக்கா பக்கமாக திரும்பின உடனே அவங்களோட ஃபாரின் பாலிசிலேருந்து எல்லாமே மாறுது. தாலிபான்ஸுக்கு எதிராக போக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ தாலிபான்ஸுக்கு எதிராக போகிறாங்க, தாலிபான்ஸுக்கு இந்த விஷயம் தெரியுது. இப்போது வஜரிஸ்தானில் இருக்கிற தெரிக்கி தாலிபான்ஸும் பலுஜிஸ்தானில் இருக்கிற அந்த பலுஜ் ரிவல்யூஷன் ஆர்மியும் அண்டு ஆப்கான் தாலிபான்ஸ் இந்த மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து பாகிஸ்தானை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்கலாக வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான மொத்த அர்த்தமும் பாகிஸ்தான்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க தான் ஆப்கானிஸ்தானில் டெரரிசமே உருவாக்குறாங்க, இந்தியாவுக்கு எதிராக ஜம்மு காஷ்மீரில் டெரரிசம் உருவாக்குறாங்க, அமெரிக்காவுக்கு ஆதரவாக பல விஷயங்களை அந்த அவங்க உருவாக்கின டெரரிஸ்ட்டுக்கு எதிராகவே பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை ஒரு நாடு பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்ன்றதுக்கு கிளியரான எக்ஸாம்பிள் தான் பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தான் ப்ளீட் பாகிஸ்தான் வித் 2000 cuts அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலைமையிலேருந்து பாகிஸ்தான் மீளுவாங்களான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா மீள அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாகிஸ்தானோட உளவமைப்பு சாதாரண ஒரு அமைப்பே கிடையாது, சிஐஏவையே பல தடவை மிஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த உளவமைப்பு இந்த டெரரிஸ்ட்டை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் என்னோட நம்பிக்கை. அண்ட் அதையும் தாண்டி இப்போ பாகிஸ்தான் மக்கள் மேலே நடந்த இந்த தாக்குதலை நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்னா என்ன தான் நமக்கு எதிராக அவங்க செய்யணும்னு நினச்சி பல விஷயங்களை செஞ்சாலும் பாதிக்கப்படுறது அவங்க நாட்டை சேர்ந்த அப்பாவி மக்கள் தான். எந்த ஒரு விஷயமாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அப்பாவி மக்கள் எந்த ஒரு இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் என்னோட எண்ணமாகவும் இருக்குது. அண்டு இந்த பாகிஸ்தான் மேலே நடந்த தாக்குதலில் 6 பாகிஸ்தானி சிவிலியன்ஸ் தான் இறந்துருக்காங்க. ஆர்மி அஃபீஷியல்ஸோ இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கோ எதுவுமே ஆகலை. ஸோ இனசென்ட் மக்கள் எப்பயுமே பாதிப்படைகிறாங்க, பட் இது நடக்கக்கூடாது. அண்ட் பாகிஸ்தான் மேலே தாக்குதல்கள் நடக்கக்கூடாது, அந்த அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்தும். ஸோ இந்த வீடியோவில் இந்த தாக்குதல்களை பற்றியும்
இல்லை பாகிஸ்தானோட இந்த ப்ளீட் இந்தியா வித் தௌசண்ட் கட்ஸ் அப்படின்ற இந்த பாலிசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கமெண்ட்ஸேஷன் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள TPDefence பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பேருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.